திருவாரூர் மாவட்ட விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் இரத்த தான சேவை மையம் திறப்பு. அரசு மருத்துவமனையுடன் இணைந்து இரத்த தான முகாம் நடத்தினர். கொரோனா காலகட்டங்களில் பொதுமக்களுக்கு உதவும் வண்ணம் அரசியல் கட்சியினர், சமூக சேவகர்கள், நடிகர்கள், ரசிகர் மன்றங்கள் உணவு வழங்குவது, இரத்த தானம் செய்வது என சேவை செய்து வருகின்றனர். பாகுபாடு இல்லாமல் அரசியல் கட்சியினர், அரசு அதிகாரிகள் என சமூக சேவை செய்பவர்களை ஊக்குவித்து வருகின்றனர். அந்த வகையில் திருவாரூர் மாவட்ட விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் தொடங்கப்பட்ட இரத்த தான சேவை மையம் மற்றும் முதல் இரத்த தான முகாமினை திருவாரூர் வட்டாட்சியர் நக்கீரன் தொடங்கி வைத்து மக்களுக்கு சேவை செய்து உதவுபவர்களை அரசு என்றும் பாராட்டும் என தெரிவித்தார். திருவாரூர் மாவட்ட விஜய் மக்கள் இயக்கம் அலுவலகத்தில் தொடங்கப்பட்ட இரத்த தான சேவை மையத்தில் அவசர மருத்துவ தேவைகளுக்காக குருதி தேவைப்படுவோர் தொடர்பு கொண்டால் தேவைப்படும் இரத்த வகை கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும். மேலும் இரத்த தான சேவை மையம் தொடக்க விழாவினை முன்னிட்டு இரத்த தான முகாமினை திருவாரூர் அரசு மருத்துவமனையுடன் இணைந்து நடத்தினர். இதில் விஜய் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் கொடுத்தனர். இரத்த தானம் செய்தவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். ஆலோசனைகள் வழங்கிய ஆரூர் குருதி கொடையாளர்கள் குழு செயலாளர் வரதராஜனுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விஜய் மக்கள் இயக்கத்தின் திருவாரூர் மாவட்ட தலைவர் மதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இரத்த தான சேவை மைய பொறுப்பாளர் செங்குருதி சேவகன் கார்த்திக், மாவட்ட செயலாளர் ராஜ்குமார், உறுப்பினர்கள் ராம்கி, காந்தி, கலையரசன், மணி, ஸ்ரீதர், விஜய், திலக் உள்ளிட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சேவையாற்றினர்.